ராதா, உன் விரல்ல இப்பதானே நெயில் பாலிஷ் போட்டிருக்க? இப்போ நீ டீ போட்டா பாத்திரம் கிளாஸ் எல்லாமே கழுவணும் இல்லையா? தண்ணில உன் கை நனையும், உன் நெயில் பாலிஷ் கரைஞ்சி வீணா போயிடும். இல்லக்கா, நகை பாலிஷ் காஞ்சிருச்சு, இனி அழியாது. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். பாத்திரத்தை என்கிட்ட கொடுங்க, நான் டீ போடுறேன். ஐயோ வேண்டாம் ராதா, அவருக்கு எப்படி டீ போடணும்னு உனக்கு தெரியாது. நானே போட்டுக்கிறேன் இப்போ. இல்ல எனக்கு தெரியும், நானே போடுறேன். வேண்டாம் சொல்றேன்ல, நானே போடுறேன். இல்ல நான் தான் டீ போடுவேன். நான் போடுறேன்னு சொல்றேன். இல்ல நான் தான் டீ போடுவேன். ஏன் இப்படி அடம்பிடிக்கிறா? நான் போடுறேன், குடி. நான் போடுறேன். அதெல்லாம் வேண்டாம். என்ன சொல்ற? சொல்லுங்க. சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் அப்புறம் கூப்பிடுறேன். ஓகே சீதா, ராதா நீ இப்படி போடக்கூடாதுமா? எனக்கு தெரியும் சீதா. சீதா, நான் வெறும் டீ தானே போட சொன்னேன், அதுக்கே கிச்சன்ல இருந்து இவ்வளவு சவுண்ட் வருது. பாத்திரம் எல்லாம் உருளுது. நான் டீ போடுறேன்னு சொன்னேன், சீதா கதை விட மாட்டேங்கிறாங்க. சீதா, சாதாரண ஒரு டீ தானே, விடு, ராதாவே போடட்டும். அதுக்கே இப்படி பாத்திரங்களை கீழே போடுறேன். கேளுங்க, எனக்கு டீ போட தெரியாதான், நான் நல்லாவே டீ போடுவேன். சீதா, என்னங்க? நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? கொஞ்ச நேரத்துக்கு எந்த சத்தமும் எனக்கு கேட்க கூடாது, என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு சொன்னேன்ல. கவனமா பாத்துக்கோ. ராதா டீ போடட்டும், நீ எந்த பாத்திரத்தையும் போட்டு உருட்ட வேண்டாம். ஆஹா, டமால் டுமில்னு அக்கா தங்கச்சிக்குள்ள பிரச்சனை வந்துடுச்சு. ராமு டென்ஷன் ஆயிட்டாரு. இத தான் நான் எதிர்பார்த்தேன். ராதா இதோ வரண்டி. ராதா, லக்ஷ்மணன் உன்ன டீ போட சொன்னாரா? வெரி குட். பாத்தியா, லக்ஷ்மணனுக்கு நீ டீ போட்டாதான் பிடிக்கும். ஆமா பிரியாக்கா, லக்ஷ்மணனுக்கு என்ன பிடிச்சு போச்சு. நான் தான் டீ போடணும்னு சொல்லிட்டாரு. இனிமேல் லக்ஷ்மணனுக்கு எல்லா வேலையும் நான் தான் செய்வேன். நான் சீதாக்காவை செய்ய விட மாட்டேன். விடாத, நீ தான் செய்யணும், அது உன்னோட உரிமை. சரிங்கக்கா. சபாஷ், சரியான போட்டி. இனி நமக்கு நல்லா பொழுது போகும், ஜாலியா பார்த்து என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருக்கலாம்.
பத்திக்குச்சு. சீதா, எனக்காக நிறைய கஷ்டப்படுற. நேத்து நைட்டு எனக்கு ரொம்ப தலைவலியா இருந்தது. அத நீயாவே புரிஞ்சுக்கிட்டு எனக்கு நைட்டு ஃபுல்லா தைலத்தை தேய்ச்சி விட்டு நீ தூங்காம என்ன பாத்துக்கிட்டம்மா. இன்னைக்கு காலையில எனக்கு தலைவலி போன இடமே தெரியல. ரொம்ப ரிலீஃபா இருக்கு. அது மட்டும் இல்லாம எனக்காக நீ பூஜை பண்ற, விரதம் இருந்து உன் உடம்ப வருத்திக்கிற. சீதா, ஐ லவ் யூ. இதே மாதிரி லக்ஷ்மணன் மாமாக்கு தலைவலி வந்தா நைட்டு முழுக்க கண்ணு முழிச்சு அவருக்கு தைலம் தேய்ச்சி விடணும். அவர் நல்ல ஆரோக்கியமா இருக்கிறதுக்காக விரதம் இருக்கணும். லக்ஷ்மணன் மாமா காலையில வருவார்னு சொன்னீங்கல்ல, எப்ப வருவாரு? அதெல்லாம் வரும்போது வருவாரே. பண்ணி போ பிரியா அக்கா, விடிஞ்சிருச்சு, மணி 8 போகுது, எந்திரிங்க. லக்ஷ்மண் மாமா எப்ப வருவார்னு சொல்லுங்க. என்ன தொல்ல பண்ணாதராதா, நான் தூங்கணும். அவரு எப்ப வருவார்னு சொல்லிட்டு நீங்க தூங்குங்கக்கா. 8 வருவாரு. அப்படியா? ஓகே ஓகே, அப்ப அவரு வர நேரம் தான். நான் அவருக்கு டிஃபன் ரெடி பண்ணி வைக்கிறேன். என்னது, இவ போய் டிஃபன் செய்ய போறாளா? ஐயோ, இவளுக்கு தான் ஒண்ணும் தெரியாதே. இவ பாட்டுக்கு டிஃபன் செய்யறன்னு உப்பள்ளி கூட்டிட்டா என்ன பண்றது? சித்ராத்தை என்னதான் திட்டுவாங்க. இந்த ராதாவோட தொல்லை தாங்க முடியல. தூங்கவே விட மாட்டேங்கிறா.
சீக்கிரமா யாருக்கு டிஃபன் ரெடி பண்ணிட்டு இருக்க? 8 மணிக்கெல்லாம் அவர் வந்துருவார்ல, அவருக்காக தான் நான் டிஃபன் ரெடி பண்றேன். அவரா? 8 மணிக்கு யார் வருவா? யார் அவரு? அவருனா அவங்க தான். அவங்க எல்லாருமே 8 மணிக்கு வந்துருவாங்கல்ல, டிஃபன் கேட்பாங்க, அதான் சீக்கிரம் ரெடி பண்ணலான்னு. ஓ சரி சரி, அப்ப நீ டிஃபன் ரெடி பண்ணு, நான் டைனிங் டேபிளுக்கு போய் பிளேட்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறேன். சரியா? சரி. What happened? Sumitra, நீங்களே யாரும் சாப்பிடலையா? நாங்க எல்லாரும் இன்னைக்கு விரதம் இருக்கோங்க. ஓ அப்படியா? இந்த மாதிரி வாரத்துக்கு 2 நாள் விரதம் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உடம்பெல்லாம் நல்லா இளைச்சு ஸ்லிம் ஆயிடும், அதுக்கப்புறம் மாடலிங் பண்ணலாம். சீதா, டிஃபன் ரெடியா? பாப்பா. ஆ வாப்பா, வா வா வா, வாடா வாடா உட்கார். சீக்கிரம் ஆபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு. இவர் லக்ஷ்மணன் தான். இன்னைக்கு நாம செஞ்ச டிஃபன நாம தான் இவருக்கு பரிமாறணும். என்னங்க? அந்த கிளாஸ் எடு. இது ரவா இட்லி, நல்லா சாப்பிடுங்க. ஆஹா, டிஃபன் ரொம்ப நல்லா இருக்கு. டேஸ்ட் ஆள தூக்குது. இதெல்லாம் யார் செஞ்சது? ராதாவா? ஐயோ, இந்த ராதா நமக்கு இன்னைக்கு சங்க உதிரவா போல இருக்கே. ராம லக்ஷ்மணன் நினைச்சு விழுந்து விழுந்து பரிமாறிட்டு இருக்கா. பத்தாததுக்கு வெக்க வேற படுறா. இத சித்ராத்தையும் நல்லா கவனிக்கிறாங்க. கண்டிப்பா ராதா கிட்ட விசாரிப்பாங்க. ராதா கண்டிப்பா எல்லாத்தையும் சொல்லிடுவா. நாம மூட்டை முடிச்சே கட்டிட வேண்டியதுதான். கடவுளே, இந்த இக்கட்ல இருந்து என்னை எப்படியாவது காப்பாத்திடு. பிரியா, ஏன் உன் முகம் ஒரு மாதிரியா இருக்கு? விரதம் இருக்கிறதுனால ரொம்ப பசிக்குதாமா? பிரியாக்கு இந்த மாதிரி விரதம்லாம் இருந்து பழக்கம் இல்லை போல இருக்கு. பிரியா, உன் உடம்புக்கு ஏதாவது பிரச்சனையா? நீ விரதம் இருக்கலன்னா பரவாயில்ல, நீ உட்காந்து சாப்பிடுமா. ஏன்னா நீ 2 குழந்தைங்களுக்கு பால் கொடுக்கணும்ல. பிரியாவுக்கு பானுமதி இதெல்லாம் சொல்லி கொடுக்கலன்னு தெரியுது. விரதத்தை பாதியிலே விடக்கூடாது, அது பாவம் ஆயிடும். இன்னும் கொஞ்ச நேரம் பொறுத்துக்க முடியாத பிரியா? எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். நான் விரதம் இருக்கேன். என்னங்க, நீங்க உட்காருங்க, நான் போய் போன் எடுத்துட்டு வரேன். Thank you.
இன்னங்க. ஹலோ. ஓகே. சரி, நான் கிளம்பிட்டேன். இன்னொரு 10 நிமிஷத்துல அங்க இருப்பேன். நீங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு ரெடியா இருங்க. ஓகே. பாய். அப்பா, பெரியப்பா அர்ஜென்ட் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க, நான் கிளம்புறேன். சரியா? அம்மா, நான் வெளியே சாப்பிட்டுக்கிறேன். தாதா, இதெல்லாம் எடுத்து வை. இந்த சீதாக்கா செல்போன் எடுத்துட்டு வந்து கொடுக்காம இருந்திருந்தா இந்நேரம் நம்ம செஞ்ச டிஃபனை சாப்பிட்டுருப்பாரு. இன்னைக்கு டிஃபன்ல நல்லா இருக்குன்னு சொன்னாரு, ஆனா அவராலேயே நல்லா சாப்பிட முடியாம போயிடுச்சு. எல்லாம் சீதாக்காவால தான். அவசரத்துல அவர் பேக மறந்து வச்சிட்டு போயிட்டாரே. நான் போய் கொடுத்துறேன். நான் போய் அவர்கிட்ட இந்த பேக கொடுத்துட்டு வந்துடுறேன். என்னங்க 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 ராதா, பேக் கொடுமா. ராம். என்னமா? இந்தாப்பா பேக மறந்து வச்சிட்டப்பா, இந்த எடுத்துக்கோ. நல்ல வேளை கொண்டு வந்து கொடுத்துட்டீங்கம்மா. தேங்க்ஸ்மா. சரிம்மா, டைம் ஆகுது, நான் போயிட்டு வரேன். மறக்காம சாப்பிடுப்பா. சரிம்மா. சரி. ராதா, உனக்கு ராம எப்படி கூப்பிடணும் தெரியாதா? இத்தனை நாள் நீ எப்படி கூப்பிட்டு இருந்த? மாமான் தானே கூப்பிட்ட? அதென்ன இன்னைக்கு மட்டும் புது பழக்கம்? என்னங்க என்னங்கிற, கொஞ்சம் கவனமா இருன. இவர் ராம் மாமா இல்ல லக்ஷ்மணன் பெத்த அம்மா இவங்களுக்கே தெரியல. இத நான் இவங்களுக்கு எப்படி சொல்லுவேன்? பாவம் அவர், குடும்ப பிரச்சனையாலதான் லக்ஷ்மணன் வெளிய சொல்லிக்க முடியாம சொந்த வீட்டுக்கே ராம் மாதிரி வந்துட்டு போறாரு. அவர் மனசு எப்படி எல்லாம் வேதனைப்படும். அவருக்கு வந்து இந்த சோதனை மாதிரி வேற யாருக்கும் வந்துடக்கூடாது. இதனால எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரி, அவருக்காக நான் தாங்கிக்குவேன். இவங்களே என்ன ஆளுங்க? ராம் மாமாவுக்கும் லக்ஷ்மணன் மாமாவுக்கும் வித்தியாசமே தெரியாம இருக்காங்களே. இப்ப வந்து எனக்கு தெரியுது இவர் தான் லக்ஷ்மணன். இவங்க யாருக்குமே தெரிய மாட்டேங்குதே. என்ன பண்ணலாம், ஒரே குழப்பமா இருக்கே. பிரியாக்கா கிட்ட கேட்டு பாப்போம், அவங்கதான் சொல்வாங்க. எனக்கே தெரியுது அவர் லக்ஷ்மணன் தான். இதையும் அவங்களுக்கு எல்லாம் தெரியல. அவர் ராமாமான்னு நினைச்சிட்டு இருக்காங்க. எல்லாரும் வேணும்னே பண்றாங்க போல இருக்கு. இத பாரு ராதா, நீ நான் சொன்னத புரிஞ்சிக்கவே இல்ல.
லக்ஷ்மணன் வீட்டுக்கு வந்துட்டு போற விஷயம் ரொம்ப ரகசியமானது. நீ ஏன் அந்த ரகசியத்தை உடைக்க பாக்குற? அந்த ரகசியம் வெளியே தெரிஞ்சிருச்சுன்னா என்ன ஆகும் தெரியுமா? குடும்பத்துல பெரிய சண்டையே வெடிக்கும். இதெல்லாம் நான் அன்னைக்கு உங்ககிட்ட சொன்னனா இல்லையா? நீ இந்த விஷயத்துல ரொம்ப ஆர்வக்கோளாரா இருக்க. இது நல்லதுக்கு இல்ல. ஆபத்துலதான் இது முடியும் ராதா.